வணக்கம் பொதிகை செய்திகளுக்காக பழனிசாமி தலைப்புச் செய்திகள் ரஷ்யாவுடனான பாதுகாப்புத்துறை ஒப்பந்தங்கள் தொடர்ந்து பராமரிக்கப்படும் ரஷ்ய துணைப் பிரதமரை சந்தித்த பின்னர் அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதி மாஸ்கோவில் நடைபெறும் இரண்டாம் உலகப்போர் வெற்றி தின பேரணியில் இன்று பங்கேற்பு நட்பு நாடுகளின் நலன்களை கருத்தில் கொண்டு சர்வதேச சட்டங்களை பெற நாடுகள் மதித்து நடத்தல் அவசியம் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தல் கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் வகையில் இந்தியாவிலிருந்து இந்த ஆண்டு அஜ் பயணிகள் சவுதி அரேபியா செல்ல மாட்டார்கள் மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி தகவல் இந்திய சீன ராணுவ அதிகாரிகள் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எல்லையில் படைகளை குறைப்பதற்கு இரு நாடுகளும் சம்மதம் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் இன்று ஆலோசனை நடத்துகிறார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விரிவான செய்திகள் ரஷ்யாவில் நடைபெறும் இரண்டாம் உலகப்போர் வெற்றி தின கொண்டாட்டங்களில் பங்கேற்பதற்காக மாஸ்கோ சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேற்று அந்நாட்டு துணை பிரதமர் யூரி போரிசோவை சந்தித்து பேச்சு நடத்தினார் இரண்டாம் உலகப்போரின் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெற்றி தினத்தையொட்டி மாஸ்கோவில் இன்று பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்புக்கு ரஷ்யா ஏற்பாடு செய்திருந்தது மாஸ்கோவில் இன்று நடைபெறும் இந்த வெற்றி தின பேரணியில் அணிவகுப்பில் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் ராணுவப் படையினரும் பங்கேற்கிறார்கள் இந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஏற்கனவே மாஸ்கோ சென்றடைந்துள்ளார் தமது பயணத்தின் ஒரு பகுதியாக நேற்று ரஷ்ய துறை பிரதமர் யூரி போரிசோவை ராஜ்நாத் சிங் சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராஜ்நாத் சிங் ரஷ்யாவுடனான பாதுகாப்புத்துறை ஒப்பந்தங்கள் தொடர்ந்து பராமரிக்கப்படும் என்று அந்நாட்டு அமைச்சர் தம்மிடம் உறுதி அளித்ததாக தெரிவித்தார் மேலும் இந்த ஒப்பந்தங்கள் குறுகிய கால அடிப்படையில் முன்னெடுத்துச் செல்லப்படும் என்று ரஷ்ய துணை பிரதமர் உறுதி அளித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் ரஷ்ய அமைச்சருடனான தமது பேச்சுவார்த்தை குறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள ராஜ்நாத் சிங் இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமான வகையில் அமைந்ததாகவும் ரஷ்யா தரப்பில் நேர்மறையான பதில் கிடைத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்புத்துறையில் துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் பல்வேறு விஷயங்கள் குறித்து ரஷ்ய துணை பிரதமருடன் தாம் விரிவான பேச்சுக்கள் நடத்தியதாகவும் இருதரப்பு உறவை மேலும் விரிவுபடுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாகவும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார் கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் முதல் முறையாக வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையிலான பிரத்யேக நட்புறவின் அடையாளமாக தமது இந்த பயணம் அமைந்திருப்பதாக அவர் ட்விட்டரில் தெரிவித்துள்ளார் உலகின் மிகப்பெரிய நாடுகள் அனைத்து நிலைகளிலும் சர்வதேச சட்டங்களை மதித்து பிற நாடுகளுக்கு முன் உதாரணமாக திகழ வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது ரஷ்யா சீன வெளியுறவு அமைச்சர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் நேற்று காணொலி காட்சி மூலம் பங்கேற்ற இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இந்த வலியுறுத்தலை முன்வைத்தார் அண்மையில் கிழக்கு லடாக் எல்லையில் இந்திய சீன ராணுவத்தினரிடையே ஏற்பட்ட மோதலில் இருபது இந்திய ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர் இந்த நிலையில் ரஷ்யா சீனா இந்திய வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் நடைபெற்றுள்ளது ராணுவ அதிகாரிகள் நிலையில் ஒருபுறம் பேச்சு நடந்து கொண்டு மறுபுறம் இதுபோன்ற மோதலை சீனா கடைபிடிப்பது கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக சீன மறைமுகமாக விமர்சனம் வைக்கும் வகையில் வெளியுறவு அமைச்சர் இந்த கூட்டத்தில் தமது கருத்தை முன்வைத்தார் வெளியுறவு சீன அமைச்சர் வாங்கி ரஷ்ய அமைச்சர் செர்ஜி லாவ்ரோ ஆகியோரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் இதில் பேசிய அமைச்சர் ஜெய்சங்கர் இந்த கூட்டம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்றும் நமக்கு இடையே உள்ள நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்பாக அமைந்துள்ளது என்றும் குறிப்பிட்டார் தற்போது விதிகள் கொள்கைகள் எந்த அளவுக்கு சிறப்பாக கடைபிடிக்கப்படுகிறது என்பது நம்முன் உள்ள சவாலாக உள்ளது என்றும் அவர் கூறினார் சர்வதேச சட்டங்களை பிற நாடுகள் மதித்து நடப்பதுடன் நட்பு நாடுகளுடன் நீதியுடனும் அவர்களின் நலன்களை கருத்தில் கொண்டும் செயல்பட வேண்டும் என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார் தற்போதைய சூழ்நிலைக்கேற்ப ஐநா சபையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்று குறிப்பிட்ட அவர் ஐம்பது நாடுகளுடன் தொடங்கப்பட்ட ஐநா சபை தற்போது நூற்று தொன்னூற்று மூன்று உறுப்பு நாடுகளை கொண்டுள்ளதை சுட்டிக்காட்டினார் எனவே ஐநாவில் எடுக்கப்படும் முடிவுகளும் அதற்கேற்ப இருக்க வேண்டும் என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார் இரண்டாம் உலக போரில் இந்தியாவின் தியாகங்களுக்கு இப்போது உரிய அங்கீகாரம் கிடைக்காமல் உள்ளதாகவும் அந்த போரின் போது பல நாடுகளில் இந்திய வீரர்கள் ரத்தம் சிந்தியுள்ளனர் என்றும் குறிப்பிட்ட அமைச்சர் ஜெய்சங்கர் அதன் ஒரு பகுதியாகவே மாஸ்கோவில் இன்று நடைபெறும் வெற்றி தின அணிவகுப்பில் இந்தியா பங்கேற்க உள்ளது என்றார் இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோ இந்தியா சீனா இடையேயான பிரச்சனையை தீர்க்க யாருடைய உதவியோ மத்தியஸ்தமோ தேவையில்லை என்று குறிப்பிட்டார் எல்லை பிரச்சினை குறித்து இரு நாடுகளின் ராணுவ உயரதிகாரிகள் மற்றும் வெளியுறவு அமைச்சர்கள் ஏற்கனவே பேச்சு நடத்தி உள்ளனர் பிரச்சனையை தவிர்க்க இரு நாடுகளும் தொடர்ந்து பேசி வருவதாகவும் ரஷ்ய அமைச்சர் குறிப்பிட்டார் நாடு முழுவதும் உள்ள தொழில் நிறுவனங்கள் தரத்திற்கு முக்கியத்துவம் அளித்து போட்டி நிறைந்த சவால்களை எதிர்கொண்டு புதிய சேவைகளை வழங்க முன்வர வேண்டும் என்று மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லியில் நேற்று அவர் சேவை ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சில் மற்றும் அதனுடன் தொடர்புடைய நிர்வாகிகளுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார் அப்போது கொரோனா தொற்றால் எழுந்துள்ள சூழலில் பல்வேறு கோரிக்கைகளையும் ஆலோசனைகளையும் மத்திய அமைச்சரிடம் சேவைத்துறையில் ஈடுபட்டுள்ள நிர்வாகிகள் தெரிவித்தனா் கடந்த ஏப்ரல் மாதத்தில் சேவைத்துறையில் ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்தி நானூற்று ஒன்பது கோடி அளவுக்கு ஏற்றுமதி நடைபெற்ற உள்ளது என்றும் எழுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கோடி அளவுக்கு இறக்குமதி நடந்திருப்பதாகவும் ரிசர்வ் வங்கி தகவல்களை அமைச்சரிடம் அவர்கள் சுட்டிக்காட்டினர் இந்த கூட்டத்தில் பேசிய அமைச்சர் பியூஷ் கோயல் சேவைத்துறையில் உள்ள பல்வேறு வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு தொழில்நுட்பம் மற்றும் அதை சார்ந்த துறைகளில் சிறப்பான பங்களிப்பு அளிக்க முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தினார் போட்டி நிறைந்த சூழலில் இந்த துறையில் உள்ள சாதகமான அம்சங்களை பயன்படுத்திக் கொண்டு தரத்தில் கவனம் செலுத்தி புதிய சேவையை விரும்புவோரை கண்டறிந்து இந்த துறையில் வளர்ச்சியை அதிகரிக்க வேண்டும் என்று அமைச்சர் கொண்டார் அரசுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டிய விஷயங்களும் கட்டுப்பாடுகளும் உள்ளதாகவும் அமைச்சர் அப்போது குறிப்பிட்டார் இது தொடர்பான விஷயத்தில் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை தெரிவிக்குமாறு சேவை துறையின் பங்கேற்பாளர்களை அமைச்சர் கேட்டுக் கொண்டார் கொரோனா தொற்று சூழலை சேவைத்துறையில் உள்ளவர்கள் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டார் உயர்கல்வி நிறுவனங்களில் வணிக ரீதியிலான தொழில்நுட்ப வாய்ப்புகளை ஏற்படுத்தி தகவல்களை முறைப்படி ஒருங்கிணைக்க உதவும் வகையிலான யுக்தி இரண்டு பூஜ்ஜியம் என்ற முன்முயற்சியை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் நேற்று தொடங்கி வைத்தாா் மனிதவள மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் சஞ்சய் சாம்ராவ் உயர்கல்வித்துறை கூடுதல் செயலாளர் ராகேஷ் ரஞ்சன் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் கொரோனா தொற்றை முறியடிக்கும் செயல்பாடுகளில் ஈடுபட்டுள்ள இளம் தலைமுறையினருக்கு உதவும் வகையில் தொழில்நுட்பம் மற்றும் கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் இந்த யுக்தி இரண்டு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்று பிரச்சனையில் எழுந்துள்ள பல்வேறு சவால்கள் குறித்து விரிவான முழுமையான ஆய்வு தகவல்கள் இந்த இணையதளத்தில் இடம்பெறவுள்ளன உயர்கல்வி நிறுவனங்களில் உள்ள மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் தங்களின் புதுமை சிந்தனைகளையும் தொழில்நுட்பங்களையும் முன்னெடுத்து செல்வதற்கு இந்த இணையதளம் தேவையான உதவிகளை அளிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே வெளியிடப்பட்ட யுக்தி பதிப்பின் தொடர் சித்தாந்த அடிப்படையில் இரண்டாம் கட்ட யுக்தி இருக்கும் என்று நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிசாங் தெரிவித்தார் மேலும் பிரதமர் நரேந்திர மோடியின் சுயசார்பு இந்தியா திட்டத்தை நோக்கிய மிக முக்கியமான நடவடிக்கையாக இந்த யுக்தி இருக்கும் அவர் குறிப்பிட்டார் நடப்பாண்டு இந்திய யாத்திரிகர்கள் மாட்டார்கள் என்று மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி தெரிவித்துள்ளார் கொரோனா பாதிப்பு காரணமாக யாத்திரிகர்களை அனுப்ப வேண்டாம் என்று சவுதி அரசு தெரிவித்துள்ளதை அடுத்து மத்திய அரசு இம்முடிவை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சவுதி அரேபியாவின் அஜ் பயணத்துறை அமைச்சர் முகமது சலே பின் தகார் பென்டென் தொலைபேசி மூலம் தம்மிடம் இதனை தெரிவித்ததாக கூறினார் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக வெளிநாட்டு யாத்திரிகர்களை அச்சு யாத்திரைக்கு அனுமதிக்காமல் சவுதி அரேபியாவைச் சேர்ந்த யாத்திரிகர்களை மட்டும் குறைந்த அளவில் அனுமதிப்பது என்று சவுதி அரேபியா ஏற்கனவே தெரிவித்துள்ளது மக்களின் உடல்நலத்தை பாதுகாப்பாக பேணும் வகையில் முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சவுதி அரேபிய அரசு தெரிவித்துள்ளது மத்திய கப்பல் துறை இணையமைச்சர் மன்சுக் மாண்டவியா கடல் விமான திட்டங்கள் குறித்து நேற்று புதுதில்லியில் ஆலோசனை நடத்தினார் இந்திய கடல் மார்க்கமாக விரைவான போக்குவரத்துக்கு வழிவகை செய்யும் கடல் விமான திட்டங்கள் மற்றும் அவற்றின் முன்னேற்றங்கள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் அமைச்சர் ஆலோசனை நடத்தினார் நாட்டின் நீண்ட தூர மற்றும் மலைப்பகுதிகளுக்கு போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் பதினாறு கடல் விமான வழித்தடங்கள் அடையாளம் காணப்பட்டு அவற்றின் உடான் திட்டத்தின் மூலம் இணைக்கும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சபர்மதி சர்தார் சரோவர் ஒற்றுமை சின்னம் வழிதடத்தில் கடல் விமான போக்குவரத்தை செயல்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது சபர்மதி மற்றும் நர்மதை ஆற்றில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் சுற்றுலாவை ஊக்குவிக்க முடியும் என்று கூட்டத்தில் பேசுகையில் அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார் இந்த திட்டத்தை விரைவுபடுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்தும் அப்போது ஆலோசிக்கப்பட்டது பாகிஸ்தான் தூதரகத்தில் பணியாளர்களின் எண்ணிக்கை ஐம்பது சதவீதம் குறைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது பாகிஸ்தான் அரசின் நடவடிக்கைகள் மற்றும் அந்நாட்டு அதிகாரிகளின் செயல்பாடுகள் வியன்னா இருதரப்பு ஒப்பந்தங்களை மீறும் வகையில் உள்ளதாகவும் இந்திய தூதரக அதிகாரிகளை நடத்தும் விதம் குறித்து மத்திய வெளியுறவு அமைச்சகம் கருத்து தெரிவித்துள்ளது பாகிஸ்தானை பொறுத்தவரை எல்லை தாண்டிய வன்முறை மற்றும் தீவிரவாதத்தை ஊக்குவிப்பதாக உள்ளது என்று வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது அண்மையில் இஸ்லாமாபாதில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் இரண்டு பேர் துப்பாக்கி முறையில் கடத்தப்பட்டு அவர்கள் தவறான முறையில் நடத்தப்பட்டதாகவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதனை கருத்தில் கொண்டு இந்தியா பாகிஸ்தானில் உள்ள தூதரக அதிகாரிகள் எண்ணிக்கையை ஐம்பது சதவீதம் குறைக்க முடிவு செய்துள்ளது இந்திய அதிகாரிகள் கடத்தப்பட்டது குறித்து புதுதில்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரக பொறுப்பு அதிகாரி நேரில் வரவழைக்கப்பட்டு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது பாகிஸ்தான் அதிகாரிகளை பொறுத்தவரை தொடர்ந்து தீவிரவாத அமைப்புகளுடன் தொடர்பு கொண்டிருப்பது தெரியவந்துள்ளதாகவும் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது இதையடுத்து அடுத்த ஏழு நாட்களுக்குள் இஸ்லாமாபாதில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் எண்ணிக்கை ஐம்பது சதவீதமாக குறைக்கப்படும் என இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது கிழக்கு லடாக் பகுதியில் இந்திய சீன ராணுவத்தினர் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் படைகளை விலக்கிக் கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது இரு தரப்பினருக்கும் இடையே லடாக் பகுதியில் உள்ள மோல்டா என்ற இடத்தில் கமாண்டர் நிலையிலான பேச்சுக்கள் நடைபெற்ற போது இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டது அப்போது இரு தரப்புக்கும் இடையே ஆரோக்கியமான முறையில் பேச்சுக்கள் இடம்பெற்றதாகவும் இதனை தொடர்ந்து அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வது என்று முடிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இந்திய தரப்பில் லெப்டினன்ட் ஜெனரல் ஹர்தீந்தர் சிங் பங்கேற்ற இக்கூட்டம் பதினோரு மணி நேரம் நீடித்தது கடந்த ஆறாம் தேதி இரு நாட்டு ராணுவ கமாண்டர் நிலையிலான பேச்சுக்கள் நடைபெற்ற பிறகு இரண்டாவது முறையாக பேச்சுக்கள் நடத்தப்பட்டுள்ளது இதற்கிடையே இந்திய சீன எல்லைப் பகுதியில் பதற்ற நிலையை தவிர்த்து சுமுகமான சூழ்நிலையை பராமரிக்க ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளதாக கொள்ளப்பட்டுள்ளதாக சீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது எல்லை பிரச்சனையில் இருதரப்பு பேச்சுக்கள் மற்றும் ஆலோசனை மூலம் தீர்த்துக் கொள்வது என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக சீன வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது கொரோனா பாதிப்பை அடுத்து வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களை அவர்களின் விருப்பத்தின் பேரில் கடல் மார்க்கமாக தாயகம் அளித்து வரும் சமுத்திர சேது திட்டத்தின் கீழ் மாலத்தீவிலிருந்து நூற்று தொன்னூற்றி எட்டு இந்தியர்கள் தூத்துக்குடி அழைத்து வரப்பட்டனர் ஐ என் எஸ் கடற்படை மூலம் அழைத்து வரப்பட்டவர்களின் தமிழகத்தைச் சேர்ந்த நூற்று தொன்னூற்று ஐந்து பேரும் புதுச்சேரியைச் சேர்ந்த மூன்று பேரும் இடம்பெற்றுள்ளார்கள் என்று அரசு தெரிவித்துள்ளது தூத்துக்குடி துறைமுகத்தை வந்தடைந்த அவர்கள் அனைவருக்கும் உடல் வெப்ப பரிசோதனை செய்யப்பட்டது அவர்களது உடைமைகள் அனைத்தும் கிருமிநாசினி கொண்டு தெளிக்கப்பட்டு தூய்மைப்படுத்தப்பட்டது குடியுரிமை சோதனைக்கு பிறகு அவர்கள் அனைவரும் தங்களது சொந்த ஊர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டனர் பின்னர் அவர்கள் தனிமை முகாம்களுக்கு அனுப்பப்படுவார்கள் என்று சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் கிழக்கு லடாக் எல்லைப்பகுதியில் நிலவி வரும் பாதுகாப்பு சூழலை ராணுவ தலைமை தளபதி எம் எம் நரவானே ஆய்வு செய்தார் லடாக் யூனியன் பிரதேசத்திற்கு உட்பட்ட லே பகுதிக்கு சென்ற அவர் கால்வன் பள்ளத்தாக்கு பகுதியில் சீன ராணுவத்தினருடன் கடந்த பதினைந்தாம் தேதி ஏற்பட்ட மோதலில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் ராணுவத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார் ஒவ்வொரு ராணுவ வீரருடனும் தனித்தனியாக நலம் விசாரித்த நரவனே ராணுவத்தினரின் துணிச்சல் மிக்க செயலை அப்போது வெகுவாக பாராட்டினார் லடாக் பகுதியில் ராணுவ படைகள் தயார் நிலையில் இருப்பது குறித்து படைப்பிரிவுகளின் தலைவர்களுடன் அவர் ஆலோசனை நடத்தினார் ஏழையில் சீன ராணுவத்தினரை தடுத்து நிறுத்த எந்த நேரமும் இந்திய ராணுவத்தினர் தயார் நிலையில் இருக்குமாறு அப்போது ராணுவ தலைமை தளபதி ரனவானே கொண்டார் கொரோனா தொற்றை தடுக்க அளிக்கப்படும் பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் கொரோனா சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனைகளுக்கு வெண்டிலேட்டர்கள் வாங்க இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த வெண்டிலேட்டர்கள் நாட்டின் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச மருத்துவமனைகளுக்கு வழங்கப்படும் தவிர புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் நலனுக்காக பிரதமரின் சிறப்பு நிதியிலிருந்து மேலும் ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஐம்பதாயிரம் வெண்டிலேட்டர்கள் வாங்க நிதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் பாரத் எலக்ட்ரானிக் நிறுவனம் முப்பதாயிரம் வெண்டிலேட்டர்களை உற்பத்தி செய்யும் என்று அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன மகாராஷ்டிரா தில்லி குஜராத் கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு அவை வழங்கப்படும் மேலும் இந்த மாத இறுதிக்குள் பதினான்காயிரம் வெண்டிலேட்டர்கள் பல்வேறு மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் அளிக்கப்படும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது அவசரகால கடன் வழங்கும் உறுதி திட்டத்தின் கீழ் பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கிகள் இதுவரை சுமார் எழுபத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் அனுமதித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தொகையில் முப்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டதாக அந்த வங்கிகள் தெரிவித்துள்ளன சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு குறைந்த வட்டி வீதத்தில் மூன்று லட்சம் கோடி ரூபாய் கடன் வழங்குவதற்கான திட்டத்தை மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது அதன்படி கொரோனா தொற்றால் அந்த நிறுவனங்கள் எதிர்கொண்டுள்ள செயல்பாட்டு தேவைகளை கருத்தில் கொண்டு இந்த கடன் தொகை அந்த நிறுவனங்களுக்கு வழங்க நிதியமைச்சகம் ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளது தற்போது அதன் தொடர்ச்சியாக தனியார் மற்றும் பொதுத்துறை வங்கிகள் எழுபத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் கடன் வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுத்துறை மற்றும் தனியார் மருத்துவமனைகள் மாநிலங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகள் கொரோனா தொற்று பரிசோதனைகளை மேலும் அதிகரிக்க வேண்டும் என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகமான ஐசிஎம்ஆர் கேட்டுக் கொண்டுள்ளது ஆர்டிபிசிஆர் பரிசோதனைகளை அதிக அளவில் மேற்கொண்டு அதற்கான தகவல்களை வெளியிட வேண்டும் என்று ஐசிஎம்ஆர் கொண்டுள்ளது கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் வழிமுறைகளையும் இந்த தொற்றால் உயிரிழப்பை தடுக்கும் நடைமுறையையும் அதிக பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஐசிஎம்ஆர் கொண்டுள்ளது இந்தியாவில் கொரோனா தொற்றால் நேற்று மேலும் முன்னூற்று பனிரெண்டு பேர் உயிரிழந்ததை அடுத்து மொத்த உயிரிழப்பு பதினான்காயிரத்தி பதினொன்றாக அதிகரித்துள்ளது ஒரே நாளில் பதினான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை நான்கு லட்சத்தி நாற்பதாயிரத்தி இருநூற்று பதினைந்தாக உயர்ந்துள்ளது இதுவரை இரண்டு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி நூற்று எண்பத்தி ஒன்பது பேர் குணமடைந்திருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்தியா முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை நான்கு லட்சத்தி நாற்பதாயிரத்தி இருநூற்று பதினைந்தாக உயர்ந்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பல்வேறு மாநிலங்களிலும் நானூற்று பனிரெண்டு பேர் உயிரிழந்ததை அடுத்து மொத்த உயிரிழப்பு பதினான்காயிரத்தி பதினொன்றாக உயர்ந்துள்ளது அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்று தொன்னூற்று ஆறு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த மாநிலத்தில் அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்று ஆறு பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் அங்கு இதுவரை ஆறாயிரத்தி இருநூற்று எண்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் தில்லியில் அறுபத்தி இரண்டாயிரத்தி அறுநூற்று ஐம்பத்தி ஐந்து பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருநூற்று முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் முப்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்று இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் உயிரிழப்பை பொறுத்தவரை ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி நான்காகவும் குணமடைந்தோர் எண்ணிக்கை பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாகவும் உள்ளது தமிழகத்தில் கொரோனா தொற்றால் நேற்று வரை பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி நான்காயிரத்தை கடந்தது இதுகுறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் இரண்டாயிரத்தி ஐநூற்று பதினாறு பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி நான்காயிரத்தி அறுநூற்று மூன்றாக அதிகரித்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கிடையே மேலும் ஆயிரத்தி இருநூற்று இருபத்தி ஏழு பேர் குணமடைந்ததை அடுத்து ஒட்டுமொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஐந்தாயிரத்தி முன்னூற்று முப்பத்தி ஒன்பதாக உயர்ந்துள்ளது மேலும் முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்த நிலையில் அதன் எண்ணிக்கையும் எண்ணூற்று முப்பத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது சென்னையில் மட்டும் ஆயிரத்தி முன்னூற்று எண்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அதன் மூலம் சென்னையில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி நான்காயிரத்தி இருநூற்று ஐந்தாக உயர்ந்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது லடாக் எல்லையில் வீரமரணமடைந்த ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனையைச் சேர்ந்த ராணுவ வீரர் பழனியின் குடும்பத்தினருக்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தின் சிறப்பு நிதி இருபது லட்சம் ரூபாய்க்கான காசோலையை ஆளுநரின் நேர்முக உதவியாளர் நேற்று வழங்கினார் கடந்த பதினாறாம் தேதி லடாக் எல்லையில் இந்திய சேன ராணுவத்தினரிடையே ஏற்பட்ட மோதலில் இருபது இந்திய ராணுவ வீரர்கள் வீரமரணமடைந்தனர் அவர்களில் தமிழகத்தைச் சேர்ந்த பழனியும் ஒருவர் அவருடைய ஊழல் சொந்த ஊரான கடுக்கலூரில் கடந்த பதினெட்டாம் தேதி ராணுவ மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது இந்த தமிழக ஆளுநரின் நேர்முக உதவியாளர் மேஜர் அஜய் பி எஸ் ரத்தோர் நேற்று பழனியின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததுடன் ஆளுநரின் சிறப்பு நிதியான இருபது லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார் பின்னர் பழனியின் சமாதிக்கு சென்று ஆளுநரின் உதவியாளர் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் தமிழகத்தில் குறிப்பாக சென்னை மற்றும் சுற்றுவட்டார மாவட்டங்களில் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வரும் சூழலில் அனைத்து மாவட்ட தலைவர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்துகிறார் சென்னை தலைமைச் செயலகத்தில் காலை பத்து மணி அளவில் நடைபெறும் இந்த ஆலோசனையில் மூத்த அமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொள்கிறார்கள் இந்த போது கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்துவது குறித்து மாவட்ட தலைவர்களிடம் கேட்டறிவதுடன் பல்வேறு ஆலோசனைகளையும் முதலமைச்சர் வழங்குவார் என அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள ஐந்தாம் கட்ட ஊரடங்கு வருகிற முப்பதாம் தேதியுடன் முடிவடைய உள்ள நிலையில் மாவட்ட தலைவர்களுடனான இந்த ஆலோசனைக் கூட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் கொரோனா நோய் தொற்று அதிகரித்ததை முன்னிட்டு இந்த மாவட்டங்களில் கடந்த பத்தொன்பதாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரையிலும் கடுமையான கட்டுப்பாடுகளுடன் கூடிய முழு ஊரடங்கு அமலில் உள்ளது இந்நிலையில் பிற மாவட்டங்களிலும் நோய் தொற்று அதிகரித்து வருவதால் அதை கட்டுப்படுத்துவதற்கு அரசு எடுக்க வேண்டிய கூடுதல் நடவடிக்கைகள் தொடர்பாக இன்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்றும் தெரிகிறது சென்னையில் மைக்ரோ லெவல் திட்ட அடிப்படையில் தன்னார்வலர்கள் மூலம் வீடு வீடாக கொரோனா நோய் தொற்றவர்களை கண்காணிக்கும் பணி நடைபெற்று வருகிறது என்று வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கூறினார் சென்னை திருவற்றியூரில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னையில் இரண்டு லட்சம் பேரை தீவிர கண்காணிப்பில் கொண்டு வர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார் திருவெற்றியூரில் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்து பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அதில் தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் என்றும் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் குறிப்பிட்டார் உலகளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை தொன்னூற்றி மூன்று லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்தை தாண்டியுள்ளது இதுவரை நான்கு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்று எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஐம்பது லட்சத்தி நாற்பத்தி ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் உலகளவில் கொரோனா தொற்று காரணமாக நான்கு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஐம்பது லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி நூற்றி எழுபது பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் அதிகபட்சமாக அமெரிக்காவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்தி நான்கு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்தி நூற்று அறுபத்தி எட்டாக அதிகரித்துள்ளது அந்நாட்டில் இதுவரை ஒரு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரத்தி நானூற்று எழுபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் பிரேசில் நாட்டில் பதினோரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டு ஐம்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்று எழுபத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் ரஷ்யாவில் ஐந்து லட்சத்தி தொன்னூற்றி ஒன்பதாயிரத்தி எழுநூற்று ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு எட்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இங்கிலாந்தில் மூன்று லட்சத்தி ஆறாயிரத்தி இருநூற்று பத்து பேர் பாதிக்கப்பட்டு நாற்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் ஸ்பெயினில் இரண்டு லட்சத்தி தொன்னூற்றி மூன்றாயிரத்தி எழுநூற்று இரண்டு பேர் பாதிக்கப்பட்டு இருபத்தி இருபத்தி எட்டாயிரத்தி முன்னூற்று ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் கொரோனா வைரசை கட்டுப்படுத்துவதில் உலக நாடுகள் தனித்து செயல்படுவதால் அதன் தாக்கத்தை முழுமையாக ஒழிக்க முடியாது என ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் கூறியுள்ளார் இதுகுறித்து செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் கொரோனா வைரஸ் கட்டுப்படுத்துவதில் உலக நாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்பு இல்லை என்றும் இதனால் அந்த வைரஸின் தாக்கம் நமது கட்டுப்பாட்டை மீறி செல்வதற்கான சூழல் உருவாகியுள்ளது என்றும் தெரிவித்தார் முதலில் சீனாவில் தொடங்கிய இந்த வைரஸ் தொற்று படிப்படியாக ஐரோப்பா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஆப்பிரிக்கா இந்தியா போன்ற நாடுகளுக்கு பரவத் தொடங்கியது என்றும் உலக நாடுகள் இதனை கருத்தில் கொண்டு இந்த வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்துவதில் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் கூறினார் குறிப்பாக கொரோனா வைரஸ் தொற்றுக்கான சிகிச்சைகள் பரிசோதனை கருவிகள் அனைவருக்கும் தடுப்பு மருந்துகளை கிடைக்க செய்தல் போன்றவற்றில் உலக நாடுகள் கவனம் செலுத்தினால் மட்டுமே கொரோனாவை நம்மால் முற்றிலும் ஒழிக்க முடியும் என்றும் அவர் கூறினார் பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா நிவாரணம் மற்றும் பணிகள் அமைப்புக்கு இந்தியா பத்து மில்லியன் அமெரிக்க டாலரை வழங்கியுள்ளது அடுத்தவரும் வரும் இரண்டு ஆண்டுகளில் இந்த தொகை அளிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாலஸ்தீன நாட்டின் மேம்பாட்டு மற்றும் திட்டங்களுக்கு வழிவகை செய்யும் அடிப்படையில் வடகிழக்கு பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா நிவாரண நிதிக்கு இந்த தொகை அளிக்கப்பட இருப்பதாக அதற்கான இணையதளம் மூலமான கூட்டத்தில் பேசுகையில் மத்திய வெளியுறவு அமைச்சர் முரளிதரன் தெரிவித்தார் இந்த தொகையை அளிக்க இந்தியா உறுதி அளித்திருப்பதாகவும் இந்த கூட்டத்தில் அவர் குறிப்பிட்டார் கட்டாயப்படுத்தி வெளியேற்றப்பட்ட ரோஹிங்காக்கள் தாமாகவும் பாதுகாப்பாகவும் கண்ணியமாகவும் நாடு திரும்ப அனைத்து வகையான நடவடிக்கைகளையும் மியான்மர் அரசு மேற்கொள்ள வேண்டும் என மனித உரிமைகள் ஆணையம் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது இது தொடர்பாக அந்த ஆணையம் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு முப்பத்தி ஏழு நாடுகள் ஆதரவாகவும் இரண்டு நாடுகள் எதிராகவும் வாக்களித்ததன் எட்டு நாடுகள் பங்கேற்கவில்லை இந்த ஆணையத்தில் மொத்தம் நாற்பத்தி ஏழு நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளன மியான்மரில் ரக்கைன் மாநிலத்தில் ரோஹிங்யாக்கள் இன மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட மனித உரிமைகள் மீறல் குறித்து விசாரிக்கப்பட வேண்டும் என அந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது மேலும் அந்த நாட்டில் பத்திரிகைகள் மற்றும் ஊடகங்கள் சுதந்திரமாக செயல்பட மியான்மர் அரசு அனுமதிக்க வேண்டும் எனவும் இணையதள பயன்பாட்டிற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும் எனவும் அந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது மெக்சிகோ நாட்டின் ஒக்சாகா நகரில் நேற்று நள்ளிரவு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவில் பதிவானது இதனால் கட்டிடங்கள் குலுங்கின நகரின் பல்வேறு பகுதிகளுக்கும் உள்ள மக்கள் தங்களது இருப்பிடங்களை விட்டு வெளியேறி சாலைகள் மற்றும் பாதுகாப்பு நிறைந்த இடங்களில் தஞ்சம் புகுந்தனர் இந்த சக்திவாய்ந்த நிலநடுக்கத்தில் நான்கு பேர் உயிரிழந்ததாகவும் ஏராளமான வீடுகள் இடிந்து சேதமாக இருப்பதாகவும் முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன மெக்சிகோவின் ஒசாகா நகரின் சசன் மிகுல் டெல் பெட்ரோ பகுதியில் முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்க மையம் கொண்டிருந்தது இந்த பயங்கர நிலநடுக்கத்தை அடுத்து சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரை தஞ்சாவூர் திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பரவலான மழை பெய்துள்ளது சென்னையை பொறுத்தவரை இன்று வாரம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிக்கை தெரிவிக்கிறது சென்னையில் அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸும் வெப்பரளி பதிவாகும் என்றும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது தொடர்வது நாளிதழ்களில் இன்று ஆன்லைன் வகுப்புகள் மூலம் மாணவர்களின் விழித்தறை பாதிக்கப்படுமா அறிக்கை தாக்கல் செய்ய கண் மருத்துவமனை தலைவருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு தினத்தந்தி அம்பத்தூர் அருகே உள்ள அத்திப்பட்டில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் நான்காயிரத்தி ஐநூறு படுக்கைகளுடன் சிகிச்சை முகாம் அமைக்கப்படவுள்ளது உள்ளது பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் கோபிரகாஷ் ஆய்வு தினமணி பீகாரில் லாலு பிரசாத் யாதவின் ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சி உடைந்தது அந்த கட்சியைச் சேர்ந்த ஐந்து எம்எல்ஏக்கள் தினமலர் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த சித்த மருத்துவர் இம்ப்ரோ சித்த மருந்தை நிபுணர் குழு ஆய்வு செய்ய வேண்டும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு தினகரன் நடப்பு கல்வியாண்டில் நடைபெற வேண்டிய காலாண்டு தேர்வை ரத்து செய்தது குறித்து நிபுணர் குழு பரிந்துரையின்படி முடிவு எடுக்கப்படும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையின் தகவல் இந்து தமிழ் திசை மீண்டும் தலைப்புச் செய்திகள் ரஷ்யாவுடனான பாதுகாப்புத்துறை ஒப்பந்தங்கள் தொடர்ந்து பராமரிக்கப்படும் ரஷ்ய துணைப் பிரதமரை சந்தித்த பின்னர் அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதி மாஸ்கோவில் நடைபெறும் இரண்டாம் போர் வெற்றி தின பேரணியில் இன்று பங்கேற்பு நட்பு நாடுகளின் நலன்களை கருத்தில் கொண்டு சர்வதேச சட்டங்களை பிற நாடுகள் நடத்தல் அவசியம் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தல் கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் வகையில் இந்தியாவிலிருந்து இந்த ஆண்டு அஜ் பயணிகள் சவுதி அரேபியா செல்ல மாட்டார்கள் மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி தகவல் இந்திய சீன ராணுவ உயர் அதிகாரிகள் கிடைக்க நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எல்லையில் படைகளை குறைப்பதற்கு இரு நாடுகளும் சம்மதம் கொரோனா தடுப்புப் பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் இன்று ஆலோசனை நடத்துகிறார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி புதிகை செய்திகளை யூடியூப்பில் தமிழ் நியூஸ் தூரசன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூரசன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காரணம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் காலை பதினோரு மணிக்கு வணக்கம்